ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க, ஒரு கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். வித் நோ ஃபர்தர் டிலே என்ன ஐட்டம்ன்றது பார்க்க போயிடலாம். நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ண மாதிரி நம்ம கிச்சனுக்கு சில புது வரவுகள் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பேக்கிங்கில் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். க்யூட்டான ஒரு 3 லிட்டர் குக்கரு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸ் கண்டெயின்ஸ் ஒரு வென்ட் வெயிட்டு, ப்ரெஷர் குக்கர் லிட்டு, 2 ஹேண்டில், ஒரு ஹெல்ப்பர் ஹேண்டில், ரப்பர் கேஸ்கெட், ப்ரெஷர் குக்கர் பாடி அண்ட் யூசர் மேனுவல். ஓகேங்களா? இது வந்து அலுமினியம் குக்கர் கிடையாது, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். அலுமினியமில் குக் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இதில் நம்ம பார்த்துருக்கோம். அலுமினியமில் ஸ்டோர் பண்ணுறதும், குக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறதுனாலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காஸ்ட் அயன் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறுறது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலி. ஸோ யூஸ்வலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ட்ராபேக் பார்த்திங்கன்னா அதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ட்ராபேக்கை வந்து இது பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இதில் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம ஃபுட்டு டச் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கு நடுவில் இருக்கிற லேயர் பார்த்திங்கன்னா அலுமினியம் லேயர், அண்ட் வெளியில் இருக்கிற அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 430, அது இண்டக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஃபுட்டு சேஃப்டியாக இருக்குது. நம்மளுடைய ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டில் வைக்கும்போதும் சரி, அதை யூஸ் பண்ணும்போதும் சரி, நல்ல ஒரு துருப்பிடிக்காமல் ரொம்ப நாள் டியூரபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். ஸோ நம்ம ஸோ ஓப்பன் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸு. ஸோ எல்லாமே, ஸோ எப்படி அதை இம்பார்ட்டன்ட் சேஃப்டி மெஷர்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம அப்புறம் படிச்சுப்போம். ஸோ இதில் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம பத்திரமா வச்சுப்போம். ஸோ அடுத்து ப்ராடக்ட்டு நல்லா செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா, இது ஒரு கவர் கேஸ்கட்டோட, அண்ட் இது செப்பரேட்டாக ஒரு கவர், அண்ட் ஹேண்டில் அண்ட் வெயிட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல க்யூட்டான ஒரு 3 லிட்டர் குக்கரு. இப்போ ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சாம்பாருக்கு பருப்பு வைக்கிறோம், இல்லை பொங்கல் செய்யணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் வந்து நமக்கு கரெக்டான அளவு போட்டு செஞ்சுக்கலாம். நம்ம பெரிய குக்கர்லாம் எடுத்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு அது அளவும் கொஞ்சோண்டு வச்சுட்டு நமக்கு வந்து கஷ்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலின்ற பிராண்டு போட்டிருக்கு, ISI மார்க்கும் போட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்யூட்டான ஒரு சிலிக்கான் டாப் வச்சு ஒரு வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதை தொடும்போது நமக்கு வந்து கை வந்து சுடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாக் பாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த லிட் இருக்குது. வாவ், நல்ல க்யூட்டான ஒரு ஹேண்டில் வச்சு சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த பாட்டை, வாவ், செம்ம பேஸுங்க, நல்ல ஒரு சிலிக்கான் ஹேண்டில் வச்சு நமக்கு வந்து கை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூடும் நம்ம கையில் படாது. நல்ல திக்காக இருக்குது பாருங்களேன், இது எனக்கு லிஃப்ட் பண்ணும்போது தெரியுது, நல்லா அந்த வெயிட் வந்து நல்லா தெரியுது, நல்ல திக்காக இருக்குது. ஒன் சச் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஆக்சுவலி. சூப்பராக இருக்குது இந்த ஸ்டாக் போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு பிரியாணி கூட செய்யலாம், ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அது ஏன்னா அதோடய பேஸ் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இது தூக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்குது. ஸோ லிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து குக் பண்ணி குக் வேறாக முடித்தோன்னே இது சர்வ் வேறாக கூட வச்சுக்கலாம். ஸோ குக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம், ஒர்த் பையிங். வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன், பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணிக்காக யோசிச்சிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து அந்த ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்றது பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு நான் காட்ட மாட்டேன். இது வந்து வந்து ஒரு ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான, அதுவும் காலையில் சாப்பாடு கட்டும் தாய்மார்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு ஐட்டமு. என்னென்னா காலையில் கிளம்பும்போது ஒருத்தர் வந்து இட்லி கேட்பாங்க, இன்னொருத்தர் வேறு ஒரு ஐட்டம் கேட்பாங்க, இன்னொருத்தர் தோசை கேட்பாங்க, அந்த மாதிரி நிறைய கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து சப்போஸ் ஒருத்தர் இட்லி கேட்குறாங்க, ஒருத்தர் இடியாப்பம் கேட்குறாங்க, ஒருத்தர் கொழுக்கட்டை கேட்குறாங்க, ஸ்டீம் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸு நமக்கு எல்லாமே ஒரே பாட்டில் நடக்கணும் அப்படின்னா இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கான ஐட்டம். என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மல்டிபாட். இதில் பார்த்தீங்கன்னா இட்லி செய்யலாம்,
இடியாப்பம் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், அதுக்கப்புறம் தட்டு இட்லி. தட்டு இட்லி நீங்கள் நிறைய பேர் வீட்டில் செஞ்சுருப்போம், தட்டு மாதிரி வச்சு. ஸோ தட்டு இட்லி செய்யலாம், மோமோஸ் செய்யலாம், அப்புறம் இந்த நார்த் இந்தியன் டிஷ் ஒன்று தோக்லான்னு சொல்லிட்டு அது செய்கிறாங்க, அதை எப்படி செய்கிறாங்கன்ற தெரியல எனக்கு, அது ஒன்று செய்யலாம். வெஜிடபிள்ஸ் நீங்கள் காலையில் கிளம்பும்போது ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு ஐட்டமில் மட்டுமே செய்யலாம். ஸோ ஒரு ஸ்டவ்வில் நம்ம எல்லா ஐட்டமும் முடிச்சிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி இது எப்படி குவாலிட்டியாக இருக்கா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி யூஸ்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம தனியாக வந்து இடியாப்பம் போடுறதுக்கு, தனியாக இட்லி செய்கிறதுக்கு தனித்தனியாக வாங்க தேவையில்லை. ஸோ அட் அ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இட்லி அண்ட் 1 செட் இடியாப்பம் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இது 2 தனியாக வச்சுக்கலாம், இல்லைன்னா இது 2 தனியாக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஐட்டம் இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் 2 ஐட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேஸ்டைன் ஐட்டம்ஸ் தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன், பட் இது வந்து எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னென்னா ஆல்ரெடி வந்து என்கிட்ட கடாய் இருக்குது, அது ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸ் கடாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெய்லி குக்கிங்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இது நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் சைஸுன்றது நினைக்கிறேன் நான், 10 இன்ச் சைஸு. ஸோ நல்ல பார்த்தாலே தெரியுது நல்ல ஹெவியாக இருக்குது. இது வந்து ப்ரீ சீசன்டு, ஸோ அதனால் நம்ம செப்பரேட்டாக சீசனிங் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தோசைக்கல், எல்லோரும் சைஸை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் வச்ச தோசைக்கல் ஒன்று நான் வாங்கியிருந்தேன், அது சூப்பர் ஸ்மூத் ஃபினிஷு. ஸோ தோசைக்கல் எதுக்கு இன்னொன்றுன்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் எல்லார் வீட்லேயும் 2 இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா ரொம்ப ஒரு எமர்ஜென்சி டைமில் தான் நம்ம தோசைக்கு போவோம், மார்னிங்கு இன்கேஸ் லேட் நைட்டாக வீட்டுக்கு வரோம், எங்கேயாவது வெளியே போயிட்டுன்னா தோசை. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு கல்ல டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அதனால் இன்னொரு தோசைக்கல், இது அந்த தோசைக்கல்லை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஓகேங்களா. இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல், இப்படி ஹேங் பண்ணுற மாதிரி. ஸோ இது கொஞ்சம் ஐ திங்க் லாஸ்ட் டைம் இருந்து காமிச்சதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் தோசைகள். ஸோ நீங்கள் வாங்குற கேஸ்டைன் ஐட்டம்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் ஆகட்டும், அதோட பார்த்தீங்கன்னா ஆஃபரை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி உட்டன் லேடர்ஸோ இல்லைனா தடுக்கா பேன் இல்லை கட்டிங் போர்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கேஸ்டைன் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதை வாஷ் பண்ணணும், எப்படி வந்து குக் பண்ணும்போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்ன ஃப்ளேம் வைக்கணும், ஸோ அதை லாங்கர் யூஸ், ஸோ அது டியூரபிளாக ரொம்ப நாள் வரணும்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப் அண்ட் ஸ்டீல் கரண்டை யூஸ் அவாய்ட் பண்ணுறது வந்து அதோட லாங் லைஃப்க்கு வந்து நல்லது. ஸோ அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக் அவங்களோடய வர்றதுனால நம்மளுடைய ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் இண்டஸ் வேலி வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கூப்பன் கோடில் Divya S12 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 12% ஆஃபர் கிடைக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 40% ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 52% ஆஃபர் கிடைக்கும் இந்த Divya S12 கூப்பன் கோடு யூஸ் பண்ணும்போது. இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோ நான் வந்து இண்டஸ் வேலி ஐட்டம்ஸ் ரிவ்யூ வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு இருந்து இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸோட ரேட் எல்லாமே அதிகமாக இருந்தது, இதோட கம்மி ரேட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து நான் அதுக்கு நான் பதில் சொல்லணும், ஏன்னா கமெண்ட்டில் வந்து நான் பெருசாக டைப் பண்ண முடியாது, அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னென்னா ப்ராடக்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பிராண்ட் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேஸ்டைன் ஐட்டம்ஸ் ஆகட்டும் ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகட்டும், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஒரு டாப் பிராண்டாக வந்து நம்ம இண்டஸ் வேலி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், நிறைய ரிவ்யூஸு நிறைய எந்த இது ஓப்பன் பண்ணாலும் இந்த பிராண்ட் தெரியுது. ஸோ அதனால் அந்த மாடல் மாதிரியே நிறைய வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு லெஹெங்கா புதுசாக மார்க்கெட்டில் வருதுன்னா ஒரு கடையில் போய் நம்ம வாங்கும்போது நல்ல ஒரு பிராண்டான பெரிய ஷோரூமில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5000 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பில் வாங்குகிறோம், இப்போ ஒரு மீஷோ ஆப்லேயோ இல்லை சம்திங் ஏஜியோ ஆப்லேயோ ஏதோ ஒரு ஆப்பில் நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது விலை ஒரு 1000 ருபீஸ்க்கே கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்குகிறோன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம கையில் கிடைக்கும்போது அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும் ஓகேங்களா. சில ஐட்டம்ஸ் ட்ரையல் பண்ண முடியாத ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு வாங்க முடியாத சில ஐட்டம்ஸை வந்து நம்ம பிராண்டை நம்பி வாங்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் இதுக்கு நான் பதிலாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆல்ஃபபட் ஏவும் இன்னொரு ஆல்ஃபபட் ஏ தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஆல்ஃபபட் ஏவும் ஆல்ஃபபட் சியும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ப்ரைஸ் வைஸ் அஃப்கோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கேஸ்டைன்ன்றது லாங் லைஃபாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அது வந்து ஓகே இது வந்து பெர்மனன்ட் ஃபார் லைஃப்
ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ஐன் ஐட்டம்ஸ் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மற்ற நம்ம யூஸ் பண்ணுற அலுமினியமோ நான்ஸ்டிக்கோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதை இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் அது அது வந்து நம்ம வந்து லாங் லைஃப் கொண்டு போகணும், அது இப்படி தான் வந்து வாஷ் பண்ணணும், இப்படி தான் ஸ்டோர் பண்ணணும், இந்த இது பண்ண முடியும்னா நம்ம இதை வாங்கலாம் ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க இது வந்து நம்ம வந்து இது பண்ணுறது ரெஸ்ட் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் இது காஸ்ட் வைஸ் இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு லாங் லைஃபாக நீங்கள் வச்சுக்க போகிற ஒரு ப்ராடக்ட்டு. ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து நல்ல என்ன டென்சிட்டியில் இருக்குது, எவ்வளோ திக்னஸில் இருக்குது, அதோடய பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா, ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கா. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நல்ல பிராண்டு இது பண்ணி போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசான்லேயே போயிட்டு இந்த இண்டஸ் வேலி ப்ராடக்டோட ப்ரைஸ் வச்சுட்டு மேயர், ஹாக்கின்ஸு, ப்ரெஸ்டீஜு, ஒண்டர் செஃப்பு அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸோட காஸ்டேயன் ஐட்டம்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இவங்களோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரிப்ளை அந்த கமெண்ட்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இது எல்லாமே உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான், இதை வாங்கணும் வாங்க வேணாம் அப்படின்றது. ஸோ இது என்னோடய ரிவ்யூ நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.